வாக்யஜ்ஞேன கல்பதாம். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியாகார்ய வ்யவஸ்தித்தௌ ஜ்ஞாத்வா சாஸ்திரவிதானோக்தம் கர்ம கர்த்துமிஹார்ஹசி. தஸ்மாத், எனவே மனம் போன போக்கில் செயல்பட்டால் எந்த விதமான ஒரு நிம்மதியும் கிடைக்காது என்பதினால் தே உனக்கு சாஸ்திரம், சாஸ்திரங்கிறது ஏற்கனவே அர்த்தம் சொல்லிட்டேன், இதம் குஹ்யதமம் சாஸ்திரங்கிற இடத்துலேயே அர்த்தம் சொல்லிட்டேன், ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இது சாஸ்திரம், நமக்கு நன்மையை அறிவுறுத்தி நமக்கு துன்பம் வராமல் நமக்கு என்னென்றைக்கும் பாதுகாக்கிறது, அம்மா மாதிரி போஷிக்கிறதுனா வித்யா மாதா இவ புஷ்யதி. இந்த கல்வி இருக்கே அது நம்ம தாய் தந்தை எல்லா மாதிரி, அதுவும் சாஸ்திரம். நம்ம தேசத்து இந்த திருக்குறள், ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, நீதிநெறி விளக்கம், தமிழில் எத்தனையோ அறநூல்கள் இருக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே படிக்கலைங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. படிக்கிறதும் இல்லை, இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணுறதில்லை. கோவில் இருக்குது, கோயிலில் தேங்காய் பழம் உடைக்கிறான், ஜோசியம் பார்க்குறான், கோயில்லையா இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி எங்கேயும் எழுதி போடக்கூடாதோ? திரும்பின பக்கமெல்லாம் நம்மளாக கொஞ்சம் தான் எழுதி போட்டிருக்கோம், நிறைய இடத்துல எழுதி போட சொல்லி சொல்லியிருக்கேன். எங்கே பார்த்தாலும் சாஸ்திர விஷயந்தான் தெரியணும். தஸ்மாத்து, எனவே தே உனக்கு சாஸ்திரம் பிரமாணம், சாஸ்திரம்தான் பிரமாணம். அதுலேருந்து நிறைய நீ படிக்க படிக்க உனக்கு அது கைட் பண்ணும். உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இந்த வித்யா மாதா, இந்த மாதா சரஸ்வதி ஹிருதயத்தில் இருக்கணும். மேதா தேவி ஜுஷமானான ஆகாத் விஸ்வாச்சி பத்ராசு மனசியமானா. இப்போ தான் இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்க யூடியூப்பில், மகாநாராயண உபநிஷத்தில் இருக்குது. த்வயா ஜுஷ்டான் உதமானா துருக்தான் ப்ருஹத்வதேம விததே சுவீரா த்வயா ஜுஷ்ட ரிஷிர் பவதி தேவி த்வயா பிரம்மா கதஸ்ரீ ருதத்வயா த்வயா ஜுஷ்டச்சித்திரம் விந்ததே வசுசானோ ஜுஷஸ்வ திரவிணோ நமேதே மேதாம் மஜிந்திரோ ததாது மேதாம் தேவி சரஸ்வதி. மனசுக்குள்ள சரஸ்வதி தேவி கூடவே இருக்கா, அவ தான் என்னுடைய எண்ணங்களை வழி நடத்துகிறார், என்னுடைய பேச்சையும் செயல்களையும் என் உள்ளத்திலிருந்து சரஸ்வதி தேவி. சரஸ்னாலே வேதம், வத்தினா உடையவள்னு அர்த்தம், பகவதி மாதிரி, தனவதி குணவதி மாதிரி சரஸ்வதி. இப்போ சரஸ்வதி வேதவத்தின்னு அர்த்தம், வித்யாவதி. அது உள்ளுக்குள்ளே இருந்துன்னு என்ன பண்ணுறதுன்னா, கண்ணா இப்படி போ கண்ணா இப்படி போகாதே இப்படி சொல்கிறது. உள்ளே இருந்து இந்த அறிவு தாய், அன்பு தாய், அறத்தாய், தமிழில் சொல்லணும் அப்படி. எங்கேயா கேட்டிருக்கீங்களா அப்படி? அப்போ வந்து சம்ஸ்கிருதம் நிறைய வாசிக்க வாசிக்க தான் தமிழும் சிறப்பாக இருது எனக்கு. தமிழையும் சம்ஸ்கிருத்தையும் மாற்றி பார்த்து படிக்க படிக்க ரெண்டு பாஷையிலையும் இருக்கிற அந்த மகிமை தான் தெரியுது. இன்னும் எவ்வளவோ இருக்குது தமிழில், அரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. வடமொழியும் தன் தமிழும் மறைகள் நான்கும் ஆனவன் கான். சரி, காரிய அகாரிய வியவஸ்தித்தம், இந்த சாஸ்திரம் எதுக்கு இருக்குதுன்னா, காரியம்னா செய்யத்தக்கது, அகாரியம்னா செய்யத்தகாதது, அசுர குணங்கள் நீக்கத்தக்கன, தெய்வ குணங்கள் கொள்ளத்தக்கன, காரியம்னா செய்ய வேண்டியது, எண்ணங்களிலும் சொற்களிலும் செயல்களிலும் மூணு கரணம்தான் இருக்குது, காயேன வாச்சா மனசா. மனசு தாட்டு, தாட் வேர்ட் டீடு, இந்த மூணையும் எப்படி நடத்தணும், என்னுடைய மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும், ஹவு டு டிரைவ் மை செல்ஃப், இதுதான் டிரைவிங் கற்றுக் கொடுக்குறது. ஒரு அதுதான் படித்து வச்சுக்கிறோம், முன்னாலேயே முன்னாலெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், எல்லா வாட் இந்த சிச்சுவேஷனில் எல்லா சிச்சுவேஷன்லையும் எப்படி இருக்கிறது அப்படின்னு படித்து வச்சுக்கிறோம். காரிய அகாரிய வியவஸ்தித்தௌ தே சாஸ்திரம் பிரமாணம், உனக்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். பிரமாணம்னா என்ன அர்த்தம், அறிவை தரும் கருவி, அதன் மூலம்தான் நீ எப்படி எண்ண வேண்டும் என்கின்ற அறிவை பெறலாம்.
எப்படி பேச வேண்டும் என்கின்ற அறிவை பெறலாம், எப்படி செயல்பட வேண்டும் என்கின்ற அறிவை பெறலாம். ஆகவே அதுதான் உனக்கு உள்ளிருந்து அறிவை கொடுத்துட்டே இருக்கும், அறிவு சுரந்துட்டே இருக்கும். தொட்டனைத்தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்தூறும் அறிவு. கெடுதலை தராதது, அழியாத செல்வத்தை கொடுப்பது கல்வி. மற்ற செல்வமெல்லாம் செல்வம் அல்ல. இது எல்லாம் அடுத்த ஜென்மாவுக்கு எடுத்துன்னு போகலாம் அறிவை. நம்முடைய நல்ல குணங்களையும் இதையும் அடுத்த ஜென்மாவுக்கு, சப்போஸ் அடுத்த ஜென்மா நல்ல ஜென்மாவாக இருந்து இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், அது சந்தேகம் இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போது பகவான் நெகட்டிவாக சொல்லிவிட்டார், பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கோ. தெய்வீக குணம் உள்ளவனுக்கு என்ன பிரயோஜனம்னா மோட்சம் கிடைக்கும், வேறு என்ன? வியவஸ்திதௌ. அடுத்தனால ரெண்டாவது வரியில் சொல்கிறார், சாஸ்திர விதானோக்தம் ஞாத்வா. சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை நன்றாக அறிந்து. வேதவியாசர் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாக நமக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணுறார், ஞாபகம் வச்சுங்க. அத்தனையும் வேதவியாசரோட உபதேசம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, கிருஷ்ணத்வைபாயனகான்னு தான் அவருக்கும் பேர். கிருஷ்ணனுக்கு வியாசர் பேரில் ரொம்ப மதிப்புண்டு. கிருஷ்ணரும் வியாசரும் மீட் பண்ணிக்கிறதுலாம் மகாபாரதத்தில் இருக்குது. சாஷ்டாங்கமாக வியாசரை விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஆக வியாசர் ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாத ரூபமாக இதை உபதேசம் பண்ணுறார். ஆக சாஸ்திர விதானோக்தம் ஞாத்வா, சாஸ்திரத்தில் சாஸ்திர விதான, விதானன்னா என்ன அர்த்தம், அதில் சொல்லப்பட்டிருக்கிற விதி நிஷேதங்கள் அதெல்லாம் தெரிந்து கொண்டு, இதை சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான் மா பிரமதா ஏதது அனுசாசனம் ஏவம் உபாசித்தவியம், ஏஷா வேதோபனிஷத்து ஏதது அனுசாசனம் ஏவம் உபாசித்தவியம். எல்லாம் சாஸ்திரத்தில் சொன்னபடி தெரிஞ்சுக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது, அதுக்கெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதுதான் விட்டு போயிடுச்சு. எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நினச்சிருக்காங்க நிறைய பேருக்கு, சாமி இதெல்லாம் ஒன்லி பிராமின் கம்யூனிட்டி கிடையாது. ரொம்ப தப்பான அபிப்பிராயம். எங்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது, எல்லா கம்யூனிட்டிக்கும் இருந்தது தான் அது, ஒன்றும் புதுசாக இல்லை. அத்தனை பேரும் பஞ்சகச்சம் தான் கட்டியிருந்தான், எல்லா வர்ணத்தை சேர்ந்தவங்களும். அத்தனை பேரும் குடுமி தான் வச்சுருந்தாங்க, அத்தனை பேரும் கடுக்கன் தான் போட்டிருந்தாங்க. முஸ்லீம் ராஜ்யம் நடக்கிற வரைக்கும், பிரிட்டிஷ்காரன் வந்த அப்புறம் தான் எல்லாம் மாறிச்சு. எந்த வர்ணத்தில், எல்லா வர்ணத்தை சேர்ந்தவங்களும் பஞ்சகச்சம் தான் கட்டிகிட்ருந்தாங்க, எல்லோரும் துண்டு தான் போத்திட்டுருந்தாங்க, எல்லாரும் கடுக்கன் போட்டிருந்தாங்க, எல்லாரும் குடுமி வச்சுருந்தாங்க. பூணல் போட்டால் போடலைங்கிற விஷயம் வேறு. அது பூணல் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னா பூணல் தேவையில்லை. ஆனால் எல்லாருக்கும் தர்மத்தில் தான் நாட்டம், அத்தனை பேரும் தர்மத்தில் தான் இருந்திருக்காங்க. ஏதோ கிராமத்தில் வந்து தொழில் வேலை செய்யலாம் செய்கிற நேரத்தில் கோமணத்தை கட்டின்டா இருப்பாங்க, தலையில் துண்டை சுட்டு சுற்றின்னு வேலை செஞ்சுருப்பாங்க. அது எல்லோரும் செஞ்சுருக்காங்க. எல்லா கம்யூனிட்டியும் தோட்டத்தில் இறங்கி வேலை செஞ்சவங்களாம் இருக்காங்க. நாங்கள்லாம் கூட மண் வெட்டியெல்லாம் எடுத்து வேலை செஞ்சுருக்கோம். அது அதிகமாக பண்ண மாட்டோம், அப்பப்போ போய் பண்ணுவோம். நமக்கு மெயின் வேலை வேறு. அதனால் இது நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிரமை, ஏதோ இது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டின்னு அப்படிலாம் கிடையாது. இந்த தேசத்தில் நிறைய பேருக்கு இருக்குது. சூத பௌராணிகர்னு இருக்கார், அவர் பிராமணனே கிடையாது. அவர்கிட்ட உட்காந்து தான் அத்தனை பேரும் புராணம் கேட்டிருக்காங்க. சௌனகாதி மகரிஷிகள்லாம் அப்போ எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் எல்லாம் இப்படி ஒரு பிரித்து ஆள்கிற சூழ்ச்சி, அதெல்லாம் பண்ணி பண்ணி இப்படி என்ன எல்லாம் ஒரு இன்ஃபீரியரிட்டியாக காம்ப்ளெக்ஸும் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் டெவலப் பண்ணி விட்டு எல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் பண்ணி இப்போ கடைசியில் இப்போ என்னாச்சுன்னா என்னமோ ஒரு பிரமையில் ஓடின்னு இருக்கு. சாஸ்திர விதானோக்தம் ஞாத்வா இக கர்த்து மிகன்னு இருக்குது பாருங்க. இக இவ்வுலக வாழ்க்கையில், இந்த மனித உடல் வாழ்க்கையில் கர்ம கர்த்தும் அருகதி, செயல் புரியதற்கு நீ பொருத்தமுள்ளவனாக இருப்பாயாக. பொதுவாக எல்லாரையும் சேர்த்து சொல்கிறார், மக்களே எல்லோரும் இதுதான் நமக்கு வாய்ப்பு. வேறு எந்த ஜென்மாவிலேயே சாஸ்திரம் படிக்க முடியுமா? மனுஷ ஜென்மாவில் தான் சாஸ்திரம், அறிவு இருக்கிறதுனால தான் சாஸ்திரம் படிக்க வேண்டியிருக்கு. சாஸ்திரம் ஜோதி பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திராத்மனா தாபியாம் நரச யுக்தாபியாம் பிரச்சரன் ந அபராத்தியதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம்.
அதாவது இப்போ இந்த புஸ்தகம் படிக்கிறேன்னா என் கண் வெளிச்சம் சரியாக இருக்கணும், கண் சரியாக தெரியணும், வெளிச்சமும் இருக்கணும். இந்த வெளிச்சமும் கண்ணும் சேர்ந்தால் புஸ்தகம் படிக்க முடியறது. அது மாதிரி என்னுடைய சுய அறிவும் சாஸ்திர அறிவும் சேர்ந்துருந்ததுன்னா தப்பே நடக்காதுங்கிறது சாஸ்திரம். சாஸ்திரம் ஜியோதிஹி பிரகாஷார்த்தம், சாஸ்திரம் ஈஸ் லைக் லைட். தரிசனம் புத்திராத்மனஹா, இந்த இயற்கை அறிவும்பாங்க தமிழில். இயற்கை அறிவு அப்படின்னு சொன்னால் சுயமாக சிந்திக்கிற சக்தி. தரிசனம் புத்திர் ஆத்மனஹா, அதாவது ஆத்மனஹா தரிசனம் புத்திஹி. தரிசனம்னா கண், கண்ணுக்கு நிகரானது அறிவு, ஒளிக்கு நிகரானது சாஸ்திரம். தாப்யாம் நரச யுக்தாபியாம், எந்த மனிதன் அந்த இரண்டோடு தன்னை இணைத்து கொண்டிருக்கிறானோ, சுய அறிவை சாஸ்திரத்தோடு இணைத்து கொண்டிருக்கிறானோ, மதிநுட்பம் நூலொடு உடையார்க்கு. திருவள்ளுவர் இணைத்து கொண்டிருக்கிறானோ அவன் என்ன பண்ணுவானா, பிரச்சரன், அதை நன்றாக கடைப்பிடித்து கொண்டு, ந அபராத்தியதி, தவறுகளிலிருந்து மீண்டு விடுவான், தவறுகளை செய்ய மாட்டான். சாஸ்திரம் ஜோதி பிரகாஷார்த்தம் தரிசனம் புத்திர் ஆத்மனஹா தாபியாம் நரச யுக்தாபியாம் பிரச்சரன், நரஹா தாபியாம் யுக்தாபியாம் பிரச்சரன், அதோடு சேர்ந்து பிரகரஷேன சரன்னு, ந அபராத்தியதி, சாஸ்திரம் அவனை தப்பு செய்ய விடாது. அவன் பின்னாலேயே இருந்து அவனை சரியான வழியில் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். அவன் சாஸ்திரத்தை கொடுக்குற மதிப்பை பொறுத்தது, ஸ்ரத்தையை பொறுத்தது. ஆக கர்ம கர்த்து மிகார்கள், இது மனுஷனுக்கு மாத்திரம்தான். இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதும் சாஸ்திரத்தில் சொன்னபடி செய்யறதுக்கும், வேதோ நித்தியம் அதீயத்தாம் ததுதித்தம் கர்ம சு அனுஷ்டீயதாம். ஆ, சாஸ்திரத்தை படிக்கிறதும் அதுபடி நடந்துக்கிறதும் ஹியூமன் பீயிங்க்கு மாத்திரம்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. அது மற்ற சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு அறிவை பெறுவதற்கோ செயல் புரிவதற்கோ ஞாத்ருத்வம் கர்த்திருவங்கிறது ஹியூமனுக்கு மாத்திரம் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் அம்சம். இது அசாதாரண லட்சணம், அசாதாரண லட்சணம். யார் யா மனுதே சா மனுஷ்யா, எவன் சிந்திக்கிறானோ அவன் மனிதன். மற்ற மிருகங்கள்லாம் சிந்திக்கிறதில்லை. வாழ்க்கையை பற்றின குறிக்கோளை பற்றி, புருஷார்த்தம் என்ன, உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, நாய்கிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லும், இப்படி பார்க்கும். உனக்கே தெரியல என்ன கேட்குற, சொல்லுமா சொல்லாத. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத் கீதாசு உபநிஷத்சு ப்ரஹ்ம வித்யாயாம் யோக சாஸ்த்ரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே தைவாசுர சம்பத் விபாக யோகோ நாம ஷோடசோத்யாயஹ. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த அத்தியாயத்தில் முதல் மூன்று ஸ்லோகங்கள் தெய்வீக குணங்கள், தெய்வ சம்பத், தெய்வீ சம்பத் 26 குணங்கள். அப்புறம் நாலாவது ஸ்லோகத்தில் அசுர சம்பத் சங்க்ஷேபம், அசுர சம்பத்தை சங்க்ஷேபம் பண்ணுறார், சுருக்கமாக சொல்கிறார். அப்புறம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் தெய்வீக குணங்கள் முக்திக்கும் அசுர குணங்கள் பந்தத்துக்கும் காரணம் என்று உபதேசம் பண்ணுகிறார். ஆறாவது ஸ்லோகத்தில் இந்த உலகத்தில் ரெண்டு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள், ரெண்டு வகையான குணங்கள் இருக்கின்றன, இந்த குணங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், தெய்வீக குணங்கள் அசுர குணங்கள். இந்த சம்பத்துங்கிறத நான் குணங்கள்னு மாற்றியிருக்கேன். அப்புறம் ஏழாவது ஸ்லோகத்தில் இருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் அசுர குணங்களை விரிவாக சொல்கிறார், அசுர குணங்களை பற்றிய விரிவான கருத்துக்கள். அசுர குணங்களை உடையவர்கள் அடையும் நிலைகள் 19-20. அசுர குணங்களை உடையவர்களின் கதி, அப்புறம் அசுர குணங்களின் சாரம் 21வது ஸ்லோகம். சாரம், அசுர குணங்களின் சாரமும்
அதை விட வேண்டியதன் அவசியமும். 20, 21, 22 அசுரகுணங்களை பின்பற்றினால் ஏற்படும் நிலை. 23வது ஸ்லோகம் அசுரகுணங்களிலிருந்து விடுபடுவதற்கு சாஸ்திரத்தின் துணை கொண்டு அசுரகுணங்களை வெற்றி நல்ல குணங்களை பின்பற்றி அசுரகுணங்களை வென்று நாம் மோட்சம் அடைய வேண்டும் என்பதுதான் விஷயம். ஆகவே சாஸ்திரத்தின் மூலம் அறிவை பெற்று செயல் புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். சாஸ்திரத்தின் மூலம் அறிவை பெற்று சுய அறிவை சாஸ்திரத்தோடு இணைத்து செயல்களை புரிந்து தெய்வீக குணங்களை வளர்த்து மன தூய்மை பெற்று உண்மையை உணர்ந்து உய்வு பெற வேண்டும் என்பதுதான் உபதேசம். ஆக இந்த அத்தியாயத்தை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.